அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சனி பகவான் கொடுப்பாரா கெடுப்பாராங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜோதிட விதிப்படி ஒருவர் பிறக்கும் நேரத்துல சந்திரன் எங்கு சஞ்சரிக்கிறாரோ அதையே அவரோட ஜென்ம ராசியை கணக்குல கொள்றோம். ஜென்ம ராசியை வச்சு பலன் கூறுவதே கோச்சார பலன் ஆகும். பொதுவாகவே நம்ம அன்றாட வானொலியில தொலைக்காட்சியில செய்தியில பார்க்கும் பலன்கள் அனைத்துமே இந்த கோச்சார ரீதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பலன்களாகவே இருக்குமே. கோச்சார ரீதியா ஒவ்வொரு கிரகங்களோட நிலையும் ஆராயும் போது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக சனி பகவானே இருக்காரு. சனி அப்படிங்கிற பெயரை கேட்டாலே எல்லோரு மனதிலையும் ஒரு விதமான பய உணர்வு இருக்கதான் செய்யுது. சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு கூறலாம். சனி பகவான் 12 ராசியை சுற்றி வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்றாரு. அதனால 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லை அப்படின்னு பழமொழி இருக்கு. பொதுவாகவே ஒருவருக்கு சனி முதல் சுற்று மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி என்றும் குறிப்பிடுவாங்க. சனி பகவான் 3, 6, 11 சஞ்சரிக்கும் காலங்களில் எல்லா வகையிலுமே முன்னேற்ற பலன்களை எடுத்துட்டு வருவார். எடுக்க முயற்சிகள் வெற்றி, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுபிக்ஷம், தொழில், வியாபாரம், வேலை ரீதியான உயர்வு உண்டாகும். எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமை வல்லமை உண்டாகும். உடல்நிலையில ஆரோக்கியம் போன்ற நல்ல பலன்களே உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா சனி பகவான் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களை சஞ்சரிக்கும் போது அதிகப்படியான சோதனைகளை உண்டாக்குவாரு. குறிப்பா 12, 1, 2 சஞ்சரிக்கும் காலங்களை 7.5 சனி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஜென்ம ராசிக்கு 12 சஞ்சரிக்கும் காலத்தை விரய சனி என்றும், 1 சஞ்சரிக்கும் காலத்தை ஜென்ம சனி என்றும், 2 சஞ்சரிக்கும் காலத்தை குடும்ப சனி பாத சனி என்றும் குறிப்பிடுவாங்க. இந்த காலங்கள்ல உடல்நிலை பாதிப்புகள், குடும்பத்துல பிரச்சனைகள், நெறிங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள், தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள், வேலையில தேவையற்ற அவப்பெயர் உண்டாகும், பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும், தேவையற்ற விரயங்களை உண்டாக்கும். சனி 4 சஞ்சரிக்கும் காலங்களை அத்தாஷ்டம் சனி அப்படின்னு அழைக்கிறோம். இந்த காலங்கள்ல தேவையற்ற அலைச்சல், டென்ஷன், சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு உண்டாகும். சனி 7 சஞ்சரிப்பதை கண்ட சனி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த காலங்கள்ல உடல் நிலையில பாதிப்பு, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, நெறிமுறைக்கிடையே கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில வீண் பிரச்சனைகள், விரயங்கள் உண்டாகும். சனி 8 சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி உண்டாகும். இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான சோதனைகளும் எதிர்கொள்ள நேரிடும். உடல் நிலையில பாதிப்பு, நெருங்கியவர்களால மருத்துவ செலவுகள் உண்டாகும். குறிப்பாகவே சனி பகவான் சாதகமற்று சஞ்சரிக்கும் போது சிலருக்கு அதிகப்படியான பாதிப்போட ஏற்படுத்தும். சனி ஜனன காலத்துல நீசம் பெற்று இருந்தாலும் அஷ்டம சனி 7.5 சனி காலங்களில் பிறந்திருந்தாலுமே பாதிப்பு அதிகரிக்கும். தொழிற்ஸ்தானமான 10 சனி சஞ்சரிப்பது நல்லதல்ல. பொதுவாக மேற்கூறிய ஸ்தானங்களில் சனி சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்தும் என்றாலுமே ஜனன காலத்துல ஆட்சி உச்ச வீடாகிய மகரம், கும்பம், துலாம் ராசி அமைந்திருந்தாலும் சனி நட்சத்திரங்களாகிய பூசம், அனுஷம், உத்தராடி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனியால அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படாது. நன்றி, வணக்கம்.